பாப்பு கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா எடுத்துக்காட்டு 1.18 கனமொழி 9ஆம் வகுப்பு வெண்படம் வரைந்து பின்வரும் கன செயல்களை வெண்படத்தில் குறிக்கவும் என்னென்ன கேட்டிருக்காங்க ஏ டேஷ் ஏ வித்தியாசம் பி த ஹோல் டேஷ் ஏ சேர்ப்பு பி த ஹோல் டேஷ் புரியுதுங்களா ஏ சேர்ப்பு பி த ஹோல் டேஷ் அப்படின்னா என்ன அர்த்தம் நிரப்பு கணம் நிரப்பு கணம்னு வந்தாலே என்ன இருக்கணும் அனைத்து கணம் இருக்கணும் நிரப்பு கணம்னு வந்தாலே என்ன இருக்கணும் அனைத்து கணம் இருக்கணும் ஏ இதை தவிர மற்ற அனைத்து ஏவை தவிர அனைத்து கணத்தில் உள்ள மற்ற உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் அப்ப அனைத்து கணம் இருக்கணுமா இல்லையா அதே மாதிரிதான் ஏ வித்தியாசம் பி ஐ தவிர அனைத்து கணத்தில் உள்ள மற்ற உறுப்புகள் ஏ சேர்ப்பு பி ஐ தவிர அனைத்து கணத்தில் உள்ள மற்ற உறுப்புகள் அப்ப என்ன வேணும் ஒரு அனைத்து கணம் வேணும் முத ஃபர்ஸ்ட் கணக்கு ரைட்டா ஏ டேஷ் ஏ கணம் பி கணம் வேணும் என்ன ஒண்ணு ஏ கணம் பி கணம் நான் தான் சொல்றேன்ல நீங்க வந்து என்ன பண்ணுங்க பென்சிலும் ப்ளூ ரீஃபிலும் யூஸ் பண்ணுங்க அப்ப ஏ கணத்தை நான் என்ன வச்சுக்கிட்டேன் ப்ளூ ரீஃபில்ல போட்டுக்கிட்டேன் பி கணம் என்ன பண்றேன்னா இத வந்து ப்ளூ ரீஃபில்ல போட்டுக்கிட்டேன் சரியா அடிக்கணும் உனக்கு ஏத்த மாதிரி நான் சொல்றேன் கொஞ்சம் இடம் விட்டுறணும் அனைத்து கணம்னு போது இங்க என்ன இருக்கணும் இடம் இருக்கணும் சரிங்களா அடுத்தது பென்சில்ல போடுறேன் பி கணத்தை என்ன பண்றேன் நான் பென்சில்ல போடுறேன் அந்த கருப்பு வந்து பென்சில்னு வச்சுக்கோங்க சரியாடிக்கணும் இப்ப இதுல எழுதுங்க இது என்ன கணம் ஏ கணம் இது என்ன கணம் ஏ கணம் இது என்ன கணம் பி கணம் இது என்ன அது அனைத்து கணம் சரியா இப்ப ஏ டாஷ்னா என்ன அர்த்தம் ஏவை தவிர மற்ற அனைத்தும் சரிங்களா ஏவை தவிர மற்ற அனைத்தும் நீங்க லைன் போட்டாலும் சரிடிக்கணும் ஷேட் பண்ணாலும் சரி ஆனா ஷேடிங் வந்து பண்றதா இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப டைம் எடுக்க கூடாது ஏவை தவிர அப்ப இந்த ப்ளூ கலர்ல வரைஞ்சில ரீஃபில் அதை விட்டுருங்க ஏவை தவிர மற்ற அனைத்தும் ரைட்டுங்களா ஏவை தவிர மற்ற அனைத்தும் இதுதான் ஏ டேஷ் இது என்ன அடிக்கணும் ஏ டேஷ் ஏ டாஷ் ஈக்குவல் டு இதுதான் வெண்படத்துல நிரூபிக்கிறோம் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க ஏ வித்தியாசம் பி த ஹோல் டேஷ் அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ வித்தியாசம் பி இது ஃபர்ஸ்ட் கணக்கு அடுத்து இது செகண்ட் கணக்கு ரைட்டுங்களா ஏ வித்தியாசம் பி த ஹோல் டேஷ் இப்ப அதே மாதிரி தான் முத என்ன வரையணும் நீங்க செவ்வகம் வரையணும் ரைட்டா எதுக்கு அனைத்து கணக்கு இது என்னது அனைத்து கணம் சரியா அடிக்கணும் அடுத்தது நான் என்ன சொன்னேன் ஏ கணம் அடுத்தது என்னது ஏ கணம் சதுரத்துல போட்டா ஒண்ணும் தப்பெல்லாம் கிடையாது கண்ண வட்டத்துலதான் போடணும்னு இல்ல புரியுதுங்களா உங்களுக்கு வட்டம் பழக்கப்பட்டதுனால நான் வட்டம் எடுக்கிறேன் ரைட்டா பொதுவான பகுதி வரணும் அடுத்தது பீகணம் பீகணம் எதுல போட்டோம் கருப்புல போட்டோம் ரைட்டா புரியுத புரியுது இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிங்க என்ன கேட்டிருக்காங்க ஏ வித்தியாசம் பி த ஹோல் டேஷ் முதல் என்ன கண்டுபிடிக்கணும்னா ஏ வித்தியாசம் பி கண்டுபிடிக்கணும் எதடாக்க நான் கண்டுபிடிக்கணும் ஏ வித்தியாசம் பி ஏ வித்தியாசம் பின்னா என்ன அர்த்தம் ஏக்கு மட்டும் எதுக்கு மட்டும் ஏவுக்கு மட்டும் அப்ப அதுக்கு மட்டும் நீ இது பண்ணணும் சரியா ஏவுக்கு மட்டும் ரைட்டா இப்ப பேர் எழுதிக்கோங்க பேர் எழுதிதான் செய்யணும் இது ஏகணம் இது என்ன கணம் ஏகணம் ரைட்டா இது என்னது பி கணம் இது அனைத்து கணம் ஏ வித்தியாசம் பி இப்ப நீ கண்டுபிடிச்சிருக்கிறது ஏ வித்தியாசம் பின்னா என்ன அர்த்தம் ஒன்லி ஏக்கு மட்டும் இதுல புரிதலுக்காக எழுதுறேன் ஒன்லி ஏ
புரியுதுங்களா? இது புரிதலுக்காக எழுதுகிறேன், நல்லா புரிஞ்சுக்கணும். அடுத்தது ஏ வித்தியாசம் பி த ஹோல்டர்ஸ், ஏ வித்தியாசம் பி த ஹோல்டர்ஸ். இது என்ன கணம்? ஏ. இது என்னது? பி. இது என்னது? அனைத்து கணம். அப்ப ஏ வித்தியாசம் பியை தவிர மற்ற அனைத்து, சரிங்களா? புரியுதா? புரியலையா? ஏ வித்தியாசம் பியை தவிர மற்ற அனைத்து. அப்ப எது முத? ஏ வித்தியாசம் பி, இது மட்டும் இல்லையா? அப்ப இந்த உள்ள இது இது சரியாடி கண்ணு. கண்ணு பேர் இருக்கிறதுனால இந்த இடம் வருது, எல்லாம் ரைட்டுங்களா? இதெல்லாமே வரும். ஏ வித்தியாசம் பி த ஹோல்டர்ஸ், ஏ வித்தியாசம் பி த ஹோல்டர்ஸ். இதை தவிர பாருங்க, இந்த பகுதி இருக்குல்ல, அதை பாருங்க. இதை தவிர வெள்ள கலரா இருக்குதுல்ல, அந்த பகுதியை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. சரியாடா கண்ணா? ரெண்டாவது கணக்கு முடிஞ்சிருச்சா? அடுத்தது மூணாவது கணம். என்னது? ஏ சேர்ப்பு பி த ஹோல்டர்ஸ். ஃபர்ஸ்ட் அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? ஏ சேர்ப்பு பி த ஹோல்டர்ஸ். முதல் ஏ சேர்ப்பு பி கண்டுபிடிக்கலாமா? ஏ சேர்ப்பு பின்றது என்னது? ஏவையும் பியையும் சேர்க்கணும், ஏவையும் பியையும் சேர்க்கணும். சரியாடி கண்ணு, முதல் எழுதுங்க. ஏ பி அனைத்து கணம் கண்ணு. இந்த கணங்களுக்குரிய எழுத்துக்களை எழுதாம செஞ்சீனா அந்த படத்துக்கு மதிப்பெண் கிடையாது, மார்க்கு கிடையாது. ஏ பி அனைத்து கணம் போடணும். நிறைய பிள்ளைங்க ஆன்சர் கரெக்டா எழுதுறீங்க, ஆனா என்ன பண்றது இல்ல, இந்த கணத்துக்குரிய பெயர் கொடுக்கறதே கிடையாது. அது கொடுக்கணும். ஏ சேர்ப்பு பின்னா என்ன அர்த்தம்? ஏவையும் பியையும் சேர்க்கணும். என்னடி கண்ணு? ஏவையும் பியையும் நம்ம என்ன பண்ணணும்? சேர்க்கணும். அப்ப ஏ இதுவும் வரணும் இல்லையா? இது என்னது? ஏ சேர்ப்பு பி. இது என்னடி சொல்லலாம்? ஏ சேர்ப்பு பி. அடுத்தது என்னடா கண்ண கண்டுபிடிக்கணும்? ஏ சேர்ப்பு பி த ஹோல்டர்ஸ். புரியுதுங்களா? நான் இங்க எழுதிட்டா ஏ சேர்ப்பு பி த ஹோல்டர்ஸ். இது எழுதுனதுனால நான் இங்க எழுது. ஏ சேர்ப்பு பி த ஹோல்டர்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஏ, இது பி, இது அனைத்து கணம். அப்ப இந்த ஏ சேர்ப்பு பியை தவிர மற்ற அனைத்து. புரியுதுங்களா? ஏ சேர்ப்பு பியை தவிர மற்ற அனைத்து. சரியா? ரைட்டுங்களா? இந்த வெள்ளை கலரா இருக்குதுல்ல, இதை தவிர இந்த ஏபின்னு எழுதியிருக்கோம்ல, இந்த ரெண்டு வட்டத்தை தவிர மற்றதெல்லாம் அனைத்து கணம் வெளியில. இது என்னது? ஏ சேர்ப்பு பி த ஹோல்டர்ஸ். கண்ணு இங்க எழுதி இருக்கிறதுனால மிஸ் இந்த படத்தை தள்ளி வரைஞ்சிருக்கேன், நீ கரெக்டா வரையணும். ஏ டாஷ், ஏவை தவிர மற்ற அனைத்தும், அனைத்து கணத்தில் உள்ள மற்ற உறுப்புகள். ஏ வித்தியாசம் பி, ஏக்கு மட்டும். ஏ வித்தியாசம் பி த ஹோல்டர்ஸ், ஏ வித்தியாசம் பியை தவிர அனைத்து கணத்தில் உள்ள மற்ற உறுப்புகள். அடுத்தது ஏ சேர்ப்பு பி, ஏவையும் பியையும் சேர்த்தாச்சு. ஏ சேர்ப்பு பி த ஹோல்டர்ஸ், ஏ சேர்ப்பு பியை தவிர அனைத்து கணத்தில் உள்ள மற்ற உறுப்புகள். புரியுதா? புரியலையா? அதனால இந்த நிரப்பு கணம்னு வந்தாலே, காம்ப்ளிமெண்ட்னு வந்தாலே என்ன இருக்கணும்? யூனிவர்சல் செட் இருக்கணும். புரியுதுங்களா? அனைத்து கணம் இருக்கணும். ரைட்டுங்களா? புரிஞ்சுதா? புரியலையா? அதனால பாக்ஸ் எங்க போடுறது, எங்க போட வேண்டாம், இந்த நிரப்பு கணம்னு வந்துட்டா கண்டிப்பா பாக்ஸ் இருக்கணும். அதே மாதிரி நீ கேட்கலாம், கேட்கணும், ஏ டாஷின் போது ஏமஸ் பி போட்டீங்க கிடையாது. நீங்க நீங்க என்னது இங்க பி பின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏ வெறும் இந்த கணக்கு மட்டும் இருந்திருந்தா, இப்ப இந்த கணக்கு மட்டும் வெறும் ஏ டாஷ மட்டும் அவங்க கொடுத்திருந்தா நான் எப்படி போட்டிருப்பேனா? சும்மா சின்னதா போ. இப்ப ஏவா இது? இது வந்து அனைத்து கணமா? இப்ப என்ன பண்ணிருப்பேன்? ஏ கணம். இது ஏ, இது என்னது? அனைத்து கணம். இப்ப ஏ டாஷ்னா இதை மட்டும் குறிச்சிருக்கேன், ஆனா இங்க என்ன இருக்கு? பி இருக்கு. அதனால ஏவும் பியும் வெட்டு கணங்களா எழுதி அனைத்து கணம் போடும். சரிங்களா? ஏ டாஷ்னா இப்ப இதுல பாருங்க என்ன போடுறேன். ஏ டாஷ் பாருங்க,
ஏ டாஷ்னா ஏவை தவிர மற்ற அனைத்தும் கோடு போட்டும் காட்டியிருக்காங்க. ஏவை தவிர மற்ற அனைத்தும் ஷேட் பண்ண தெரியலன்னா இப்படி தாராளமா கோடு போடலாம். வெறும் ஏ மட்டும் கொடுத்தா இந்த கணக்கு மட்டும் இருந்திருந்தா இப்படி கணக்கு போடலாம். இங்க என்ன இருக்கு, பியும் இருக்கு, அதனால ஏ டாஷை இப்படித்தான் குறிக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கணக்கு மட்டும் இருந்தா ஒன்லி திஸ் ஏ டாஷ் மட்டும் இருந்திருந்தா வெறும் ஏ மட்டும் போட்டு ஏவை தவிர அனைத்து கணத்தில் உள்ள மற்ற உறுப்புகள்னு சொல்லலாம். அதனால இது இப்ப இங்க தேவை இல்லை. புரிஞ்சுதா புரியலையா? ரைட்டா?